வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் 8 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 7 டெஸ்ட் பார்த்தாச்சு. இது என்னென்னா டென்த் இயர்பியல்லேருந்து 20 கொஸ்டின் டெஸ்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, ராக்கெட் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், ராக்கெட் வந்து நியூட்டன் 3rd விதிப்படி செயல்படுகிறது. 3rd விதி என்னதுன்னா, ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான எதிர்விசை உண்டு. அதுதான் ஓகே. அடுத்து 2nd கொஸ்டின், உந்தத்தின் அலகு. உந்தத்தின் அலகு என்னதுன்னா, நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஆப்ஷன் பி, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 அல்லது கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 3rd கொஸ்டின், புவியீர்ப்பு காரணமாக பொருளின் இயக்கத்தை முதலில் ஆய்ந்தவர். அதாவது என்னென்னா, புவியீர்ப்பு காரணமாக பொருளோட இயக்கம், அதாவது கிராவிட்டியால் ஒரு பொருளோட இயக்கத்தை வந்து முதல் ஆராய்ந்தவர் வந்து கலீலியோ தான் ஆராய்ந்தார். இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. இது டிஃப்ரெண்ட்டான குவஸ்டின். அடுத்து 4th குவஸ்டின், டைனமோவை கண்டுபிடித்தவர். டைனமோ கண்டுபிடித்தவர் யாருன்னா, மைக்கேல் ஃபாரடே. டைனமோ கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே. 5th, மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவுவது. மின்னழுத்த வேறுபாடுன்னா வோல்ட்மீட்டர், மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்மீட்டர். 6th குவஸ்டின், முதல் மின்கலத்தை உருவாக்கியவர். முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் வந்து வோல்டா. ஓகே. அடுத்து வந்து 7th குவஸ்டின், கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் வந்து ஹென்றி பெக்கோரல். 8th, அணுக்கரு பிளவை கண்டுபிடித்தவர். அணுக்கரு பிளவை கண்டுபிடித்தவர் யாருன்னா, ஆட்டோ ஹான். அடுத்து 9th குவஸ்டின், அணுக்கரு இணைவு செயல்முறை எந்த மீயுயர் வெப்பநிலையில் நிகழ்த்தப்படக்கூடும்? அதாவது அணுக்கரு இணைவு வினை வந்து எந்த மீயுயர் வெப்பநிலையில் நடக்கும்னு கேட்டுக்காங்க. எதுனா 10^7 கெல்வின். ஓகேங்களா, இது நோட் பண்ணிங்க. 10^7 கெல்வின் வெப்பநிலையில் தான் அணுக்கரு இணைவினை நிகழும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து, ஹைட்ரஜன் குண்டில் எந்த வினை நிகழ்கிறது? ஹைட்ரஜன் குண்டில் வந்து அணுக்கரு இணைவினை தான் நிகழ்கிறது. அடுத்து 11th குவஸ்டின், உலக விண்வெளி ஆண்டு நான் போன டெஸ்ட்லேயே ஒன்றில் சொல்லியிருந்தேன், என்னதுன்னா 2009. ஓகேங்களா, தொலைநோக்கி எப்போ கண்டுபிடிச்சாரு, அதுலேருந்து 400 ஆண்டை கூட்டினோம்னா உலக விண்வெளி ஆண்டு. தொலைநோக்கி யார் கண்டுபிடிச்சா, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துங்க. போன டிஸ் பார்த்துருந்தீங்கன்னா இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே. அடுத்து 12th, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என கூறியவர் வந்து, கோப்பர், கோப்பர்நிக்கஸ். அடுத்து 13th, கிட்டப்பார்வை என்பது மையோபியா. ஓகேங்களா, மையோபியா. இதுவே இது கிட்ட பார்வைக்கு பதிலாக தூரப்பார்வைன்னு கேட்டாங்கன்னா ஹைபர்மெட்ரோபியா. ஓகே. அடுத்து 14th என்ன, கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. கிட்ட பார்வைன்னா கிட்ட குழி தோண்டி, எட்ட குவின்னு சொல்லுவாங்களா, அதை கிட்டனா குழி. இதே தூரப்பார்வைன்னா குவிலென்ஸ். ஓகே. அடுத்து வந்து, பல் மருத்துவத்தில் பயன்படும் ஆடி என்ன, குழியாடியா குவியாடியான்னு கேட்டுக்கோங்க. பல் மருத்துவத்தில் வந்து குழியாடி தான் பயன்படும். ஓகேங்களா, குழியாடி. பல் மருத்துவமனையில் அப்புறம் வந்து சவர கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி, அதெல்லாம் வந்து குளியாடி. அதெல்லாம் பார்த்துக்குங்க டிஃப்ரென்ஸு. அடுத்து 16th குவஸ்டின், உந்தத்தின் சமன்பாடு என்னதுன்னா, ஆப்ஷன் டி, பிசி ஈக்குவல் டு எம்வி. ஓகே. அடுத்து வந்து 17th குவஸ்டின், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இயக்குனர். அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது, அதை இயக்குனர் என்ன, மயில்சாமி அண்ணாதுரை. ஓகே. அடுத்து வந்து 18th, கதிரியக்கத்தின் அலகு வந்து ராஞ்சன்ட். ஒரு கூலும்னா எவ்வளோன்னு கேட்டுக்காங்க. ஒரு கூலும்னா 6.25 × 10^18. இது நல்லா நோட் பண்ணிங்க. 10^18. எலக்ட்ரான் மின்னோட்டத்திற்கு சமம். ஓகேங்களா, பின்னாடி வந்து எலக்ட்ரான் மின்னோட்டத்துக்கு சமம்னு இருக்கும். ஓகே. அடுத்து 20th, ஓம் விதினா V=IR. ஓகேங்களா. ஓகே, இதுக்கான ஆன்சர் கீ வந்து கீழே கொடுத்துருக்குறேன். இதில் இந்த PDF ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி
பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து இது ஆன்சரில் ஏதாவது சந்தேகம் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உனக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து நாளைக்கு டெஸ்ட்டு என்னதுன்னு கேட்டிங்கன்னா 7th 8th. ஓகேங்களா, நாளைக்கு டெஸ்ட்டு வந்து 7th 8th இருக்கக்கூடிய வேதியியல் பகுதி வினாக்கள் எல்லாம் நாளைக்கு படிச்சுக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி நான் டெஸ்ட்டு வந்து போட்டுடுறேன், ஈவினிங் போட்டுடுறேன், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி 20 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.